அஸ்லாம் வலைக்கம் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கோய்த்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்று எழுபது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஒன்லைன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தோம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இரண்டு சதமும் இலங்கைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி நான்கு சதவமாக உள்ளது இது சில மிஷின்கள்ல வித்தியாசப்படும் சிலதுல அதிகமாகவும் கொடுக்குறாங்க சிலதுல கம்மியாகவும் கொடுக்கறாங்க ரேட்டு நல்லா இருந்தா மட்டும் போடுங்க அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிறவருடைய பல எக்ஸ்சேஞ்சலையுமே வந்து அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதற்கான காரணம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்புக்காக பண்ணுறதா இருந்தா எங்களுடைய சிவில் ஐடி இலக்கத்தையோ அல்லது மொபைல் நம்பரே தான் மறைக்கணும் அக்கௌண்ட் நம்பரை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுடைய பற்றுச்சீட்டை எடுத்துட்டு போய் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில போடக்கூடாது அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் அதனால நீங்க கொண்டு போகக்கூடிய பற்றுச்சீட்ல அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லைன்னா எழுதிட்டு போனா சரியான நம்பரை மறக்காமல் எழுதிட்டு போங்க யுனைடெட் கால்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோர்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸும் இலங்கை பணமனு ஒரு தினரும் கட்டரமா அறிவிடறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிட்றாங்க கோயிட்டு ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் மட்டுமே கட்டணமாக அறிவிடறாங்க குவைத்தில் அல்நாதா ஏஆர்வை அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலுகாஸ் கேபிஇ யுஏஇ ஒமான எக்ஸ்சேஞ்ச் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது நான் குறிப்பிட்ட பெயர்களை தாண்டியும் பல எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகளையும் ரேட் வந்து வித்தியாசப்படும் அதே போல் கட்டணமும் வித்தியாசப்படும் சில இடங்களில் இருநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் ஐநூறு ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களை மறவிடுவாங்க சில இடங்களில் ஒரு தினார் ஒன்றேக்கா தினார் வரைக்கும் மறவிடுறாங்க அதே போல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா யூஜே எக்ஸ்சேஞ்ச் அல்நாதா ஏஆர்வாய் அமான் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறதா தொடர்ந்து பல சகோதர சகோதரிகள் தெரிவிக்கிறாங்க அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அதே போல் ஜெமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் இருந்தால் மட்டும் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க இல்லாத பட்சத்தில் போடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க கோய்த்துறைய தங்க விலையை பார்த்தலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் தங்கத்தின்விலை பதினான்கு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை பதினேழு தினார் நானூற்றி எழுபத்தி ஏழு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் முந்நூறு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஃபீல்ஸ் இதில் வந்து இருபத்தி ஒரு கேரட் நிலமாக இருபத்தி ரெண்டு கேரட் நிலமா அப்படின்னு கூட சில சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இருபத்தி இரண்டு கேரட் தான் நல்ல தங்கம் இருபத்தி நான்கு கேரட் வந்து தூய தங்கம் ஆனால் இருபத்தி ஒரு கேரட் பதினெட்டு கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் மட்டும்தான் நல்ல விலையும் போகும் நீங்கள் மறுபடியும் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த நாட்களில் தங்கம் விலை அதிகமாக இருக்குது பொறுமையாக இருங்க இரு நாட்களில் விலை குறைஞ்சதும் வாங்கலாம் கோவத்தில் இன்றைய நாள் கொண்டாட்ட நாளாக மாறியது சிறை கைதிகள் கோய்த்தி குடிமக்கள் பல பேரையும் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க அமெரியன் பொது மன்னிப்புக்கு அமைய நாற்பத்தி ஒன்பது பேர் நேற்றைய தினம் இரவு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் முத்தாயிரி பரம்பரை மற்றும் ஒரு சில முக்கியமான குழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டவங்க அனைவருக்குமே மன்னிப்பு கொடுத்துருக்குறாங்க மத்திய சிறைக்கு முன்னால் கொண்டாட்டம் கொண்டாட்டமையு هاجم عندك وخلها الصبر وجلها ما عندك ஒரு இரண்டு நிமிடம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி கோயத்தில் வெளிநாட்டவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அக்காமா இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்கள ஏளனமாக பார்க்கறது அவங்கள வந்து ரொம்ப அடிமட்டத்தில் வச்சு பார்க்கறது அதே மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுறது சிலர் வந்து அவங்கள வச்சு பிரயோஜனம் அடைகிறது இன்றைக்கு வரைக்கும் பலரும் அக்காமா இல்லாதவங்களை வச்சு பிரயோஜனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இவங்க எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கும் வரும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குவைத்தில் அக்காமல் இல்லாமல் ஒருத்தர் வெளியாகி இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவங்களுக்கு நடந்த அநியாயங்கள் முதலாவது அநியாயம் அவங்க வந்த இடம் அவங்க வேலைக்காக வந்த இடத்துல பிரச்சனை அதுக்கடுத்ததான் அவங்க வேலைக்கு வந்து நல்ல இடமா இருந்து வேலை செஞ்சாலும் வெளியில இருந்து சில அநியாயக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அவங்களை ஏமாற்றி அவங்களுடைய வலையில் விளை வச்சு வெளியே கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்களுக்கு சரியா பயன்படுத்த தெரியாத நிலை தூதரகத்தின் அலட்சியம் வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் அமைச்சரின் அலட்சியம் எல்லாத்துக்கும் மேல குறிப்பா என்ன நடந்தாலும் கொண்டு போட்டாலும் கூட கணக்கெடுக்காத சில ஏஜெண்டுகளின் அலட்சியம் இவர்களை மாதிரி ஒரு சிலர் செய்த தவறால் தான் இன்றைக்கி நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அக்காமா இல்லாமல் எந்த நேரத்துலேயும் பயத்தோடையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழலும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாமல் சிலருக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை சிலருக்கு வந்து மருந்து எடுக்க போகிறதுக்கு வழி இல்லை நோயிலையும் கூட ஏதோ ஃபார்மஸியில் ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இன்றைக்கி தொழில் இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இது எல்லாத்துக்குமே சில ஒரு சிலருடைய தான் காரணம் ஆனால் இன்னைக்கு இந்த அக்கா அம்மா இல்லாதவங்க அப்படின்னாலே ஒரு ஏளனமா பார்க்குறது அவங்களுக்கு வந்து பொதுமனிப்பு போட்டாலும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏன்னா அவங்களுக்கும் அவங்களும் மனுஷன் தானே அவங்களுக்கும் மனசுன்றக்கு தானே உணர்வுகள் தானே அவங்களும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தானே இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சரியான உதவிகள் தகுந்த நேரத்துல கிடைச்சிருந்தா நம்மளே மாதிரியே அவங்களும் ஜெனிமீனாக அந்த நாட்டில் இருந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு காரணம் நம்மளுடைய தூதரகங்கள் நம்மளுடைய வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் வேலைவாய்ப்புக்கான முகவர்கள் இவங்களுடைய ஏமாற்றத்தாலையும் இவங்களுடைய அலட்சியத்தாலையும் தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தயவு செய்து அவங்களை ஏமாற்றுறது அவங்கள வச்சு பொழைக்கிறது வேலைக்கு போட்டு ஏமாற்றுறது இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க இன்ஷால்லா நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க அவங்களுக்கும் பொது மன்னிப்பு கிடைச்சி நிம்மதியாக அந்த நாட்டை விட்டு போய் திரும்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஃபாஹில் பகுதிகளில் ஏழு முக்கிய கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருள் வியாபாரிகள் குறிப்பாக குவைத்தில் முஹத்தராத் இந்த போதை பொருள் தான் எத்தனையோ சிக்கல்கள் பதினைந்து இருபது வருடமா அக்காமா இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோதனையும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த போதைப் பொருள் என்னைக்கு இங்கே கோயிட்டுல அதிகமாயிச்சோ அன்னைக்கே நம்ம நிம்மதியெல்லாம் தொலைஞ்சது பணமோசடி மற்றும் லஞ்சம் தொடர்பான வழக்கில் உள்துறை அமைச்சகம் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் செயலக அதிகாரிகள் மற்றும் ஒரு மருத்துவர் லஞ்சம் கொடுத்த சில வெளிநாட்டவர்களின் பயணத்தை தடை செய்ய குற்றவியல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது மற்றும் இந்த விசாரணையை அடுத்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மறு ஆய்வு செய்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சலாஹி அலாஹபா வெளிப்படுத்திய வழக்கில் அதை வழக்கறிஞருக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளார்கள் லஞ்சம் கொடுத்தவங்க லஞ்சம் வாங்கினவங்க எல்லாரையும் தேடி தேடி பிடிக்கிறாங்க தயவு செய்து குவைட்டில் எந்த ஒரு அதிகாரிக்கும் லஞ்சம் மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சிடாதீங்க கடைசியில் வாழ்நாள் பூரா ஜெயிலில் கிடக்க வேண்டி வரும் ஒன்லைன் வியாபாரிகள் பெரிய ஆபத்து வரப்போகுது ஒன்லைன் வியாபாரிகள் குறிப்பாக இந்த டிக்டாகில் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களை அதிரடியாக கைது செய்ய உத்தரவு ரீசண்டாக பார்த்திங்கன்னா அல்ரௌதா பகுதிகளில் ஐந்து வெளிநாட்டவர்களை பிடிச்சிருந்தாங்க காஸ்மெட்டிக் ஐட்டம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க ஆனால் இப்போ உத்தரவு என்னென்னா வெளிநாட்டவர்கள் அழகு சாதன பொருட்கள் லைசன்ஸ் இல்லாமல் யார் யாரெல்லாம் விற்கிறாங்களோ ஆன்லைனில் அல்லது டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி விற்பனை செய்கிற எல்லாரையுமே தேடி பிடிக்கிறதுக்கான உத்தரவை இட்டுட்டாங்க இதில் ரெண்டு விடயம் இருக்குது ஒன்று உண்மையிலேயே நல்லதாக விற்பனை செய்கிறவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பனிப்பெண்கள் எத்தனையோ பேருக்கு வந்து வெளியிலேயே போக முடியாது கடைகளுக்கே போக முடியாது அப்படியான சூழலில் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு வசதி பெரிய ஒரு உதவி ஆனால் இதில் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் இந்த க்ரீம் ஐட்டம் இந்த அழகு சாதன பொருட்கள் இந்த ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எக்ஸ்பயர் டேட் முடிஞ்ச பிறகு காலாவதி ஆகியது அதை வந்து சாதாரணம் இப்போ ஐந்து தினாருக்கு விற்கிற ஒரு க்ரீம் டப்பா காலாவதி ஆகிடுச்சு அதை என்ன செய்கிறாங்க ஒரு தினாருக்கோ இல்லை அரை தினாருக்கோ விலை கொடுத்து வாங்குவாங்க வாங்கி அதை மறுபடியும் அதில் எக்ஸ்பயர் டேட்டை புதுசாகவே பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் நீங்கள் தொடர்ந்துமே என்னுடைய நியூஸில் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி புதுசாக அந்த டேட்டையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி சில அநியாயங்களும் நடக்குது ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும்போது யார்கிட்ட வாங்குறீங்க அவங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சரியாக ஸ்போர்ட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சரி வச்சுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அதே போல் ஒன்லைன் வியாபாரிகளே ரொம்ப கவனமாக இருங்க சல்லடை போட்டு தேடுறாங்க பிடிப்பட்டிங்க மொத்தமாக வச்சுருவாங்க ஆப்பு மங்காஃப் பிளாக் நான்கு இந்த பகுதிகளில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்கள் இருக்குது குப்பை தொட்டிகள் எல்லாமே காலியாக இருந்தும் குப்பைகள் எல்லாம் தரையில் கிடைக்கின்றன இதில் அதிகமான வெளிநாட்டவர்கள் இந்த பகுதிகளை வசிக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ரோட்டில் நாய் குறைச்சாலும் வெளிநாட்டவர்கள் தான் காரணம் மழை பெஞ்சாலோ சூறாவளி அடிச்சாலோ சுனாமி வந்தாலோ என்ன நடந்தாலும் வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் காரணம் இதற்குரிய அதிகாரிகள் எங்கள் கோய்த்துரை முனிசிபாலிட்டி எங்க முக்கியமான ஒரு விடயம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு அநியாயம் செய்கிறாங்க இந்த ஓட்டுநர்களுக்கு இதில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வீடுகள் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பு என்ன ஒரு கொடுமைன்னா இந்த ரோடு சுத்தம் பண்ண வாரவங்க இருக்காங்க இல்லையா இந்த ரோட்டில் மணலை கூட்டி அழக்கூடிய மெஷினில் வாரவங்க இவங்க வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வாராங்களா இல்லை அசுத்தம் பண்ணுறதுக்காக வாராங்களான்னு தெரியல இதில் பலரும் கேட்ட கேள்வியே இது தான் குவைத்தில் வந்து இந்த மெஷினை எதுக்காக வச்சுருக்கீங்க ரோடை சுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களா இல்லை வீடுகளையும் வண்டிகளையும் இந்த மாதிரி தூசி அடித்து நாசமாக்குறதுக்கு வச்சிருக்கீங்களா செய்கிற தப்பெல்லாம் அவங்க செய்கிறது கடைசியில் எல்லாம் முடிஞ்சு வெளிநாட்டவர்கள் மேலே பழைய போடுறது இதில் பாதிக்கப்படுறது எத்தனையோ ஓட்டுநர்கள் உண்மையிலேயே வெளியில் வண்டியை கழுவி வச்சுட்டு மறுபடியும் போய் பார்த்தா தூசி அடித்து வச்சுட்டு போயிருப்பாங்க அரசாங்கம் அவசரத்தில் உள்ளது தேசிய சட்டமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் சட்டத்தை அங்கீகரிப்பதற்கான தயாரிப்பில் ஒத்துழைப்பு கவுன்சில்களில் நாடுகள் குறித்துள்ளது சுங்க வரி மற்றும் புகையிலை வரி மீதான ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளார்கள் சிகரெட் விலை எதிர்வரும் நாட்கள் அதிகரிக்கும் ட்விட்டரில் என்னுடைய ஒரு ஃபாலோவராக இருக்கிறாரு நானும் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரும் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காரு ரீட்விட் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பேன் கோய்த்துறைய விவசாயிகள் சங்க தலைவர் வஃப்ரா வஃப்ராவில் பார்த்தீங்கன்னா

عادل جابر اكبر مزارع كويتي ما شاء الله عسل طبيعي عادل جابر معروف بني حيا طبعا ما شاء الله تبارك الرحمن الشاتر حلو سلام يا هلا يا ابو الزرع الزراع الثاني ما شاء الله تبارك الرحمن اليوم بضاحية صباح السالم من الحديقة ما شاء الله يا ما شاء الله يا بلاش اسعار بلاش والله ما شاء الله تبارك الرحمن شاكم <applause> <applause> الله بالخير كم شام الطماط؟ كم الطماط يا كم الطماط؟ نص دينار الخس؟ نص دينار نص دينا. يا بلاش قرع نص ايوه ما شاء الله عند عيد صار يا يعني. نص دينار ذرة مرحبا ما, ما شاء الله ذرة بنفسجية ذرة سكر ذرة بيضة ما شاء الله نص نص فلفل பத்து இருபது பேருன்னு நண்பர்களாக இருந்து சமைச்சு சாப்பிடுறவங்க இந்த மத்தாம் செய்கிறவங்க அதே போல் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த வீடுகள்ல ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் பணிப்பெயன்கள் தன்னுடைய சொந்த பணத்திலேயே சமைச்சு சாப்பிடுறவங்க இருப்பாங்க சாதாரணமாக ஜெமியாவில் போய் ஒரு தக்காளி கார்ட்டூன் எடுத்தாலே ஒரு தினம் எழுநூற்றி ஐம்பது ஒன்றரை தினார் ஒரு தினார் வரைக்கும் இருக்கும் ஆனால் இதில் சாதாரணமாக ஒரு மூணு நாலு கிலோ தக்காளி காட்டுன்னு ஒன்னே பார்த்திங்கன்னா அரை தினாருக்கு தான் விற்கிறாங்க அதே போல் நிலையப்போ நிறைய பொருட்கள் இருக்குது இது எல்லாமே காய்கறிகள் எல்லாமே சாதாரணமாக நீங்கள் ஜெமியாவில் பத்து தினார் கொடுத்து வாங்குறீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு தினாரிலே வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் குவைத்துடைய உள்நாட்டு உற்பத்திகளில் வந்து குறிப்பாகவே குவைத்துடைய முக்கியமான காய்கறிகள் பல வகைகள் இதெல்லாமே விலை வைக்கிறது நம்மளுடைய நாட்டு தொழிலாளர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இதெல்லாம் தான் அவங்களுக்கும் சரியான சம்பளம் கிடைக்கும் போன வாட்டி டொன் கணக்கில் தக்காளிகள் விலை போகாததால் வீசினாங்க இத்தனை பேருக்கு சம்பளம் கூட கிடைக்கல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்க பகுதிகளையும் வந்தால் விலை கொடுத்து வாங்குங்க கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சந்திக்கலாம்